குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் துர்க்மெனிஸ்தான் நெதர்லாந்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக துர்க்மெனிஸ்தான் தலைநகர் அஸ்காபித் நகருக்கு நேற்று சென்றடைந்தார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்திற்கு அந்நாட்டின் பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்பட்டது. துர்க்மெனிஸ்தான் அதிபராக அண்மையில் பதவியேற்ற சர்தார் பர்தி முகமதோவை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் சந்தித்து பேசினார். சுதந்திர துர்க்மெனிஸ்தானிற்கு இந்தியாவின் குடியரசுத் தலைவர் செல்வது இதுவே முதல் முறையாகும். மத்திய ஆசியாவில் அமைந்துள்ள அந்நாட்டுடனான நல்லுறவு இந்தியாவிற்கு பயனளிக்கக்கூடியதாக அமையும் என்றும், இந்தியாவிடமிருந்து மத்திய ஆசிய நாடுகள் $1 பில்லியன் வரை கடனுதவி பெற வழிவகை ஏற்பட்டுள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சக செயலாளர் சஞ்சய் வர்மா தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் தமது துர்க்மெனிஸ்தான் பயணத்தை தொடர்ந்து வரும் 4ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை நெதர்லாந்திற்கு பயணம் மேற்கொள்கிறாா்.